குட் மார்னிங் எயித் ஸ்டாண்டர்ட் தமிழில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை பகுதி. நம்முடைய பாடத்தலைப்பு என்னென்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, அதாவது தமிழ் எப்படி எழுத்து வடிவமாக வளர்ச்சி அடைந்ததுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். அதாவது எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கள் உண்டு, ஆனால் அந்த எழுத்துக்கள் காலந்தோறும் அப்படியே இருப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. காலத்திற்கேற்ப அந்த எழுத்துக்களும் வடிவங்களும் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்னு இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாடத்திற்குள் செல்வோம். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. அதாவது ஆதி காலத்தில் மனுஷங்க யாரும் அப்போவே மொழிகளை தோன்றிவிட்டோ மொழிகளை சொல்ல பேசியோ பழகலை. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வித ஒலிகளை எழுப்புனாங்க. அதாவது கத்துறது, அழுகிறது, ஒரு மாதிரி விசில் அடிக்கிற சவுண்ட், இதெல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கு ஏற்ப மனிதன் வெளிப்படுத்தினான். அந்த ஒலிகள் காலப்போக்கில் சின்ன சின்ன சொற்களாக மாறுச்சு. அதாவது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம பசுமாடு கூட அம்மானு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பசுமாடு நமக்கு அதுக்கு தெரியுமா, ஆ இம்மா அம்மா அந்த எழுத்து தான் அம்மானு தெரியுமா, கிடையாது. அது தன்னுடைய ஒலியாக தான் அம்மானு கூப்பிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒலி தான் காலப்போக்கில் அது பேச்சாகவும் எழுத்தாகவும் மாறுச்சின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செம்மையான பண்பட்ட ஒரு ஒலியை தான் நாம் மொழியை தான் நாம் பேச்சு மொழின்னு சொல்கிறோம். இப்படி ஒலி எழுப்புறது காலப்போக்கில் எப்படி மாறுச்சிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவன் வேட்டையாடுற மாதிரியும் ஒரு புதிதான மிருகத்தை பார்த்தா அந்த மிருகம் எப்படி இருக்குங்கிற ஒரு உருவத்தையும் இந்த பாறைகளில் செதுக்கியிருக்கான் இல்லைன்னா வரைஞ்சிருக்கான். ஏன் அப்படின்னா தனக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயம் தன் தலைமுறையினருக்கும் தெரியணும், நமக்கு பின்னாடி வர சந்ததியர்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவன் ஆரம்பித்தது தான் இந்த மாதிரியான குறியீடுகளை வரைஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில மிருகங்களோட குறியீடு இருக்குது. ஒரு மனிதன் வேட்டையாடுற மாதிரி இருக்குது. அப்போது மனிதன் தன்னுடைய உணவுக்காகவும் தன்னுடைய தொழிலுக்காகவும் விலங்குகளை வேட்டையாடலாங்கிற விஷயத்த நமக்கு இந்த மாதிரியான குறியீடுகள் விளக்குது. இதுதான் எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலைன்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். அதாவது எழுத்தோட ஒளியோ வடிவத்தையோ குறிக்காம இந்த மாதிரி படங்களாக அமைஞ்சதை தான் நாம் என்ன சொல்கிறோம், ஓவிய எழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்குரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இன்றுள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிவுகளாக கருதப்படுகின்றன. அதாவது இன்னைக்கு காலத்தில் நாம் பார்க்குற எழுத்துக்கள்லாம் அந்த ஒலி எழுத்தோட தொடக்க நிலை தானே சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்மளுடைய நாம் ஒரு காலத்தில் அந்த பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றோட தீர்வுகளை தான் இன்றைக்கி நாம் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். தெரிந்து கொள்வோம் பாருங்கள். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு
இல்லை. இதெல்லாமே ஏன் இல்லைன்னு நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். அதாவது அப்போ இப்போ உள்ள நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்க சுவர்களையும் செப்பேடுகளையும் கருங்கல்லையும் நம்ம பார்க்குறோம். அதில் காணப்பட்டிருக்க எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்த மாதிரி சா அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த எழுத்து இன்றைக்கி நம்ம வழக்கத்துக்கு கிடையாது. இந்த மாதிரியான எழுத்துக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தும் செப்பேடுகளுடைய எழுத்துக்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்தும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த செப்பேடுகளை ரெண்டு வரி வடிவங்களாக பிரிக்கிறாங்க. அவை ஒன்று வட்டெழுத்து, மற்றொன்று தமிழ் எழுத்து. இந்த வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்தும் பழைய தமிழ் எழுத்தை நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம தாத்தா காலத்துலலாம் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வளைந்து வளைந்து எழுதியிருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் உங்களுக்கு சொல்லணும்னா வீச்சு எழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை தான் நமக்கு வட்டெழுத்துன்னு கொடுக்குறாங்க. தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். தமிழ் எழுத்து என்பது நாம் இப்போ எழுதுகிற முறையான வடிவம். இதை தான் தமிழ் எழுத்துன்னு சொல்கிறோம். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதாவது 8ஆம் 11ஆம் நூற்றாண்டில் சேர மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்களையும் பாண்டிய மன்னர்களுடைய இடங்களிலும் பார்த்திங்கன்னா வட்டெழுத்து தான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு தொடரால அறியலான்னு சொல்கிறாங்க. அதாவது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதையே கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறாங்கிறத சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கூறுறாங்க. எழுத்துக்களின் வரி வடிவ வளர்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது நாம் இப்போ எழுதக்கூடிய எழுத்துக்களுடைய வரி வடிவம் எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. நான் இந்த எழுத்துக்களுக்கு உதாரணமாக மனுஷங்களையே சொல்லுவேன். இப்போ ஒரு கிராமத்தில் வளர்றோம் நம்ம அப்படின்னா எப்படி இருப்போம்? நமக்கு எந்த நாகரிகமும் தெரிஞ்சிருக்காது. கிராமத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க? அப்படியே எந்த ஒரு நாகரிகமும் ஒரு பட்டணத்தை பார்க்காதவங்க எப்படி இருப்பாங்க? டிவி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இதை உதாரணமாக சொல்ல போகிறேன். அதே ஆள் அங்கே இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? ஃபுல்லாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத இடத்துங்களில் என்ன துணிமணி கிடைக்குமோ அந்த மாதிரி துணிமணி போட்டிருப்பாங்க. அங்கே உங்களுக்கு எந்த மேக்கப் ஐட்டம்ஸும் இருக்காது. ஸோ சாதாரணமாக தான் அந்த மனுஷங்க இயல்பாக இருப்பாங்க. அதே அவங்க ஒரு டவுனுக்கு, அதாவது நம்மளை மாதிரி சிட்டிக்கு ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மனுஷங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர ஒரு மாறுபாடாக தெரியும். ஐயோ, இவங்க வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, நம்ம இப்படி போடலையேன்னு ஃபஸ்ட்டு அவங்களுடைய உடையை பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய தோற்றத்தை பார்ப்பாங்க. அவங்க டிப்டாப்பாக இருக்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து தன்னையும் அவங்க மெருகேற்றிப்பாங்க. அப்போது கிராமத்தில் இருக்கிற அந்த இயல்பான உணர்வோடு தன்னை மெருகேற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? இன்னும் நாகரிகம் அடைஞ்சால் இன்னும் ரொம்ப உங்களுக்கு உயர்வானவங்களாக தெரிவாங்க. இதை தான் நம்ம தமிழ் வடிவ வடிவளர்ச்சிக்கும் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த எழுத்துக்கள் முழுமையான மாற்றங்களோடு இருக்காது. முதல்ல எழுதும்போது ஆ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த ஆ ஸ்டார்டிங்கில் எழுத ஆரம்பிக்கும் போது இதே வடிவமாக இருந்ததானே நமக்கு தெரியாது. காலப்போக்கில் இருந்த மாற்றத்தில்
அதுக்கப்புறம் அதை இன்னும் இன்னும் மெருகேற்றி தன்னுடைய தன்மைக்கும் அழகுணர்ச்சி இந்த மாதிரியான காரணங்களால் நம்ம இழைத்து வடிவம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்தந்த பொருட்களின் தன்மைக்கேற்ப பொருட்களின் வடிவங்கள் அமைந்தன. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. அதாவது பாறையில் செதுக்கும் போது வளைகோடுகள் நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியாது. அதாவது நீங்கள் ஒரு கம்பியோ இல்லை ஏதோ எடுத்துகிட்டு போய் ஒரு கல்லில் எழுதி பாருங்கள். நம்ம சாதாரணமாக எழுதுகிற எழுத்தை அந்த கல்லில் நம்மளால் பொறிக்க முடியாது, அதாவது எழுத முடியாது. ஏன்னா அதோடைய கடினத்தன்மைக்கு ஏற்ப தான் நாம் எழுதுகிற எழுத்துக்களோட வடிவமும் அமையும். அது உங்களுக்கு நேர்கோடாக இருந்தால் எழுதுறதுக்கு சுலபமாக இருக்கும். வளைகோடுகளை பாறைகளில் அதனால் நம்மளால் செதுக்க முடியாது, பயன்படுத்த முடியாதுங்கிறதுக்காக தான் நேர்கோடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதே ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுத முடியாது. நீங்கள் ஒரு காய்ந்த ஓலை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஊசியோ ஏதோ வச்சு எழுதி பாருங்கள். நேர்கோடுகளை எழுதுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஆ போடுறீங்க, ஆ போடும்போது நீங்கள் வளைஞ்சி எழுதுகிற ஆவை அழகாக போட முடியும். அதே நேர்கோடு போடும்போது அந்த ஓலை கிழிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ளஸ் நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா அந்த ஓலையில் ஓட்டை விழுந்துடும், அடுத்த எழுத்துக்களை உங்களால் எழுத முடியாது. அதனால் ஓலைகளில் எழுதும்போது அவங்க நேர்கோடுகளை பயன்படுத்த முடியல, புள்ளிகளையும் வைக்கலை. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மேற்பகுதியில் ஒரு குறுக்கு கோடு போடுவாங்களாம். அதாவது இப்போ நான் கா போடுறேன் அப்படின்னா காவை நீங்கள் மேலே இருக்கிற கோடு இல்லாமல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இல்லாமல் ஏதோ சாதாரணமாக, அதாவது முழு வடிவம் அடையாத ஒரு எழுத்தாக தெரியும். ஸோ அதை அழகுபடுத்துறதுக்காக அவங்க மேலே கோடு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலத்தில் நம்ம கா எழுதும்போது அந்த மேற்கோடு இல்லாமல் எழுத மாட்டோம், அதாவது அந்த குறுக்கு கோடு இல்லாமல் எழுத மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்த்து பார்த்து அதோடைய வரி வளர்ச்சிங்களை வடிவங்களை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியாக தான் அந்த எழுத்துக்களும் அமைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. புள்ளிகளும் எழுத்துக்களும் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எது என எழுதப்பட்டால் எது என்றும் எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் ஒழித்தனர். அதாவது எடுத்துக்காட்டாக கூறுகிற இந்த எது அப்படின்னு எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா எதுங்கிற வார்த்தைக்கு அவங்க ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏனாலும் உங்களுக்கு குறில் தான், ஏதுனா நெடில். அப்போ அந்த நெடிலுங்கிற வார்த்தையே அங்கே குறிப்பிடலை. நெடிலுக்கு பதிலாகவும் அவங்க என்ன எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, குறில் எழுத்துக்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கா புள்ளி இடப்பட்டுள்ளது. அடுத்ததான் புள்ளிகளும் எழுத்துக்களும் எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எது என்னும் எழுதப்பட்டால் எது என்றும் எது என எழுதப்பட்டால் ஏதும் என்றும் ஒழித்தனர். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க. இந்த புள்ளி வச்சுருந்தா அது குறில், புள்ளி வைக்காத எது வந்து ஏது அதாவது நெடில் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. கா பக்கத்தில் புள்ளி இருக்குது, அப்போது அது நெடில். கா அப்படின்னு நாம் இப்போ போட அந்த துணைக்கால் போடுற பழக்கம் அப்போ கிடையாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், தா பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க. தா பக்கத்தில் புள்ளி இருந்தால் அது நெடில், தானு நாம் துணைக்கால் போடுறோம் இல்லையா, அந்த வழக்கம் அப்போ கிடையாது. அப்போது நெடில் எழுத்துக்களை நாம் கவனிக்கிறதுக்கு, நெடில் எழுத்துக்களை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ பயன்படுத்தப்பட்டது பக்கத்தில் புள்ளி வைக்கிறது, இல்லைனா அந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கிறது. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அதாவது கைக்கு நம்ம ஐகார போடுவோம். அந்த ஐகார எழுத்துக்களை எழுதுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுத்துக்களுக்கு முன்னால் இரண்டு புள்ளிகளை வச்சுருக்காங்க. எகர வரிசை உயிர்மை குறியல் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை. அதாவது எழுத்துக்களுக்கு முன்னால் நாம் இரு புள்ளிகள் வச்சா அது ஐகார வரிசை, எழுத்துக்களுக்கு பின்னால் அப்படின்னா இரண்டு புள்ளிகள் வச்சா அது அவுகார வரிசை. பாருங்கள், கவு
தவ் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு. கே பக்கத்தில் ரெண்டு புள்ளிகள் இருந்தால் அது அவுகார வரிசை. பே பக்கத்தில் இரண்டு புள்ளிகள் இருந்தால் அது தவ் அவுகார வரிசை. அதே மாதிரி மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர். அதாவது பாருங்கள், பா அப்படிங்கிறது தான் நாம் புள்ளி வச்சுருந்தா நம்ம எப்படி சொல்லுவோம், மான்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படி எழுதுறது இல்லை. இப்போ உங்களுக்கு மா எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா, ஆனால் பாக்குள்ள புள்ளி வச்சுருந்தா அது மா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குற்றியலுகர குற்றியலிகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். அதாவது குற்றியலிகர குற்றியலுகர எழுத்துக்களை குறிப்பிடுறதுக்கு எழுத்துக்களுக்கு மேலேயும் புள்ளி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் புள்ளிகளும் எழுத்துக்களும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இப்போ நாம் இப்படி புள்ளி வச்சுருந்தா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா நமக்கு கற்பிக்கப்பட்டது இந்த மாதிரி ஐகார அவுகார மகர வரிசை எழுத்துக்கள். அப்படி இருக்கும்போது நம்ம முன்ன குறிப்பிட்ட எழுத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கோவிலில் எழுதியிருக்கிற எழுத்தை இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அதுவும் நம்மளுடைய தாய்மொழி தான். ஆனால் நாகரீகத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எழுத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. உருவ மாற்றம் பாருங்கள். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. இதை தான் நாம் துணைக்கால்னு சொல்கிறோம். ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுகின்றது. ஐகார வரிசைக்கு நம்ம போடுற அதை இணைக்கொம்புன்னு சொல்கிறோம். அவுகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்பு கால் பயன்படுகிறது. நாம் கவு தவுக்கு யூஸ் பண்ணுற அந்த லாவை என்ன சொல்கிறோம், கொம்பு கால்னு சொல்கிறோம். குற்றியலுகர குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் இருக்கும் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. அதாவது இந்த காலத்தில் நாம் அடுத்ததாக எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலை சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலை சுவடுகளில் நிறுத்தற் குறிகளுக்கு பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டியது ஆயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவன் என்ன ஆகிடும், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த ஓலை கிழிஞ்சிருச்சு, அந்த ஓலைக்கு சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு சிதைந்து விடும். அப்போது அந்த மாதிரி அந்த புள்ளி இடாமல் எழுதியிருப்பாங்க. நிறுத்தற் குறிகள், இப்போ நம்ம போட போகிற கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே ஆச்சரியக்குறியோ கேள்விக்குறியோ எதுவுமே இருக்காது. அப்போது அது எந்த மாதிரியான வரிகள்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். பத்தி பிரிதல் இந்த மாதிரி பேராகிராஃபாக உங்களுக்கு இருக்காது. ஓலையில் இந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃபாக தான் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடிஞ்சிருக்காது. இவ்வளவு தெளிவாக இவ்வளோ எழுத்துக்கள் கொடுக்கும்போதே நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ பத்தி பிடித்தலோ நிறுத்தற் குறிகளோ இல்லாமல்னா சொல்ல வந்திருக்க கருத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாமலே போயிடும். இது மாதிரி தெளிவாக தெரிஞ்சிக்க முடியாத இடத்த நமக்கு இது உயிரா உயிர்மெய்யா குறிலா நெடிலா எல்லாத்தையும் நாம் படித்து படித்து தான் உணர்ந்து தான் நாம் அதை தெரிஞ்சிக்க வேண்டியிருந்துச்சு. இதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியதாயிற்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்து சீர்திருத்தம் பாருங்கம்மா. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதாவது தமிழ் எழுத்துக்களை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர். இவர் தான் எகர ஒகர வரிசையில் இந்த புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை களைந்தார்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றினார். ஏ பக்கத்தில் நீங்கள் புள்ளியோ ஏ மேலே புள்ளியோ வைக்க வேண்டாம், ஏ பக்கத்தில் கீழே ஒரு சின்ன அடிக்கோடிட்டால் அது ஏவாக மாறிடும், அதை நாம் நெடிலாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னும், ஓ அதில் ஓ பக்கத்தில் புள்ளி வச்சுருக்கிறத மாற்றி ஓக்கு கீழே அதை சுழியிட்டுட்டு ஓ என்னும் நெடில் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல் குறிக்க இரட்டை கொம்பு இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தையும் அறிமுகப்படுத்தினார். அதாவது இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த அட்டவணையை பாருங்கள், வீரமாமுனிவரின் சீர்திருத்தம்.
ஏ புள்ளி மேலே இருந்தது, அதை நமக்கு ஏ நெடிலாக கொடுத்தாரு. ஓவும் ஓவும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அது பக்கத்தில் இருக்கிற புள்ளியை கவனித்து நாம் எழுதும் போது அதை நெடிலாக கூடிலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது பக்கத்தில் கீழே சுழி விட்டுருக்காரு. அதை இப்போ ஒட்டை கொம்பு ரெட்டை கொம்பு சேர்த்துருக்காரு. இந்த ஒத்தை கொம்பு ரெட்டை கொம்பு பக்கத்தில் ஒரு துணைக்காலையும் சேர்த்து உயிர்மை ஓகார ஏகார நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு. பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பாருங்கள், 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை நா ரா நா என எழுதினேன். இந்த எழுத்துக்களை நீங்கள் நிறைய கல்வெட்டுக்களை பார்க்கலாம். அப்போல்லாம் நம்ம துணைக்கால் சேர்க்க மாட்டோம். நல்லா பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய பழைய தமிழ் வடிவ எழுத்துக்கள். அதே போல் நை லை லை நை ஆகிய எழுத்துக்களை இந்த மாதிரி சுழிச்சு தான் எழுதுவாங்க. இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களை தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இதில் நீங்கள் அச்சில் இந்த எழுத்துக்களை கொண்டு வரவே முடியாது. உங்களால் நான் எழுத முடியும், லை எழுதற்கு லா போட முடியும், ஆனால் இந்த மாதிரி சுழியை உங்களுக்கு அச்சுக்களில் கொண்டு வர்றது மிகவும் சிரமம். அதனால் அந்த எழுத்துக்களை எப்படி மாற்றினாங்கன்னு பாருங்கள். தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ்மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்ற மொழியாக ஆகியிருக்கிறது. அதாவது இன்றைக்கி நாம் சிஸ்டமில், கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், மொபைலில் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது. அதுக்கு இந்த எழுத்து சீர்திருத்தம் மிகவும் இன்றியமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டவணையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பெரியார் சீர்திருத்த எழுத்துக்கள் அப்படின்னு. இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்கள் பழைய கல்வெட்டுக்களில் செப்பேடுகளில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவருடைய சீர்திருத்த எழுத்துக்கள். இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய வழக்கத்துக்கு உள்ள எழுத்துக்கள். உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.